திருப்பதி லட்டில் மிருக கொழுப்பு கலக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டில் மத்திய அரசின் உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை எடுக்கும் என இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் 3 மாதத்திற்கு ஒருமுறை திருப்பதி சென்று வருவேன் என்பதால் திருப்பதி லட்டில் மாட்டுக் கொழுப்பு கலந்திருப்பது என்பது ஒரு பக்தனாக தனது மனதை புண்படுத்தியிருப்பதாக கூறினார். YSR காங்கிரஸ் செய்துள்ளது சாதாரண விஷயம் அல்ல எனவும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக முதலமைச்சர் ஸ்டாலினும் திருமாவளவனும் சேர்ந்து மது ஒழிப்பு என்ற ஒரு நாடகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சாடினார். மாசத்திற்கு ஒரு முறை அல்லது 3 மாசத்துக்கு ஒரு முறை எப்படினாலும் திருப்பதிக்கு செல்வான். அப்படி ஒரு பக்தனாக இது என்னுடைய மனதை மிகவும் புண்படுத்தி இருக்கிறது. என்னுடைய வழிபாட்டு உரிமையில ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்தியாவிலேயே மிக லீடிங்கான ஒரு லேப்ல குஜராத்ல அந்த லேப்ல பரிசோதனை செய்திருக்கிறார்கள். அந்த பரிசோதனையில இதுல கலப்படங்கள் விலங்குகளினுடைய கொழுப்பானது கலக்கப்பட்டது என்று ஒரு சர்டிபிகேட் இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில நிச்சயமாக குற்றவாளிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது. அதனாலதான் மத்திய அரசாங்கத்தினுடைய உணவு கட்டுப்பாடு அதிகாரிகள் அங்கு சோதனைக்கு சென்றிருக்கிறார்கள். சாம்பிள் கலெக்ட் பண்ணி சட்டப்படியான நடவடிக்கைகள் தொடரும்.